அண்டங்கள் அனைத்தும் பிண்டங்களாய் ஆனபோதும் இந்த பூமி என்கிற பிரபஞ்சத்தில் அவதரித்து இருக்கும் அவதரிக்கப் போகும் தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத வேதங்களை கற்ற அந்தணர்களுக்கும் ஆகச் சிறந்த ஆன்மீக குருமார்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆச்சாரியர்களுக்கும் ஆதீன மடாதிபதிகளுக்கும் இறை அன்பர்களுக்கும் அனைத்துலக அடியார் பெருமக்களுக்கும் சாந்தியத்தால் ஈர்க்கப்பட்ட சாஸ்திரிகளுக்கும் சன்மார்க்க தலைவர்களுக்கும் நவகண்ட யோகிகளுக்கும் முற்றும் துறந்த முனிவர்களுக்கும் சித்தம் தெளிந்த சித்தர்களுக்கும் மனதை வென்ற மகான்களுக்கும் மற்றற்ற பக்த கோடிகளுக்கும் ஞானத்தால் உலகை வென்ற ஞானிகளுக்கும் யோக வாழ்வை துறந்த யோகிகளுக்கும் ரசவாதம் கண்ட ரிஷிமார்களுக்கும் தவ வாழ்வை மேற்கொண்ட தவசிகளுக்கும் யோக மார்க்கத்தை தந்த தவ யோகிகளுக்கும் சாந்தியத்தை வென்ற சாதுக்களுக்கும் யாசகத்தால் இறைவனை அடைய நினைக்கும் சன்னியாசிகளுக்கும் பரம்பொருளை காண துடிக்கும் பரதேசிகளுக்கும் மற்றும் ஏனைய பக்தர்களுக்கும் எங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத் சேனலின் சார்பாக அகரம் சஞ்சீவி ஆகிய நானும் அடியார் சத்தியமூர்த்தி அவர்களும் இணைந்து இந்த காணொளியை உங்கள் முன் சமர்ப்பித்து அடியார்களாகிய எங்களது ஆன்மீக பயணம் மேன்மேலும் வெற்றி வாகை சூட உங்களது வாழ்த்துக்களையும் அருள் ஆசிகளையும் அள்ளி எங்கள் மீது மும்மாறி பொழிய சிரம்தாழ்ந்து கரம் குவித்து வேண்டி வணங்குகிறோம். அந்தருக்கு நமஸ்காரம். நேயர்களே, உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு நீங்கள் இறைவன் மேல் வைக்கும் பக்தியும் நம்பிக்கையும் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவே இந்து தர்மம் கூறும் நல்ல அறிவுரைகள் ஆகும். நேயர்களே, உலகமண்ணும் பிரபஞ்சத்தில் ரிக் வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் என்னும் நான்கு வேதங்களால் வணங்கப்பெற்று 63 நாயன்மார்களில் முக்கியமானவர்களாக கருதப்படும் அப்பர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், ஞான சம்பந்தர் இவர்களால் போற்றி பாடப்பட்ட தலம்தான் இந்த வேதாரண்யேஸ்வரர் திருத்தலம் ஆகும். இந்த தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புராணகாலத்தில் திருமறை காடு என்று பக்தர்களால் அழைக்கப்பட்டு காலத்தால் அந்த பெயர் மருவி வேதாரண்யம் என்ற உலக மக்களால் இன்றும் அழைக்கப்படுகிற இந்த தலம் தென் தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினத்தை மாவட்டமாக கொண்டு அமைந்துள்ளது. இந்த தலத்தின் பெயர் வேதாரண்யேஸ்வரர், அம்பாள், வேதநாயகி, தளவிருச்சம், வன்னிமரம், புன்னை மரம் ஆகும். தீர்த்தம், வேத தீர்த்தம், மணிக்கர்ணிகை. இந்த தலத்தை பற்றி பாடியவர்கள் சுந்தரர், அப்பர், ஞானசம்பந்தர் இவர்களால் தேவார பதிகம் பாடப்பட்டு என்று புராணம் சொல்கிறது. இந்த தலப்பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைவ சமயத்தில் முக்கிய நாயன்மார்களில் இருவரான அப்பரும் ஞானசம்பந்தரும் கால்நடையாகவே சிவத்தலம் தோறும் சென்று எம்பெருமானை போற்றியும் புகழ்ந்தும் பதிகம் பாடி வருவது வழக்கம். அந்த வேளையில் அவர்கள் திருமறை காட்டிற்கு வந்து சிவனை தரிசிக்க நினைத்தபோது வேதங்களே வழிபட்டு இந்த தலம் திருக்காட்டீஸ்வரரை வழிபட நினைத்து கோயிலுக்குள் செல்ல கோயிலின் பிரதான கதவு மூடப்பட்டிருந்தது. மற்ற ஏனைய பக்தர்கள் அனைவரும் இறைவனை பக்கத்து வாசல் வழியாக சென்று வழிபட்டு வந்தார்கள். இதை கண்ட அப்பரும் திருஞான சம்பந்தரும் இறைவனை வணங்க இப்படி ஒரு சிக்கல் இருப்பதாக எண்ணி ஏன் என்று கேட்க வருந்தினார். அப்போது வேதங்கள் பூஜித்து வரம்பெற்ற பின்னர் கதவு தானாக தாளிட்டு கொள்ளும் என்ற விவரம் விசாரித்த வகையில் தெரிய வந்தது. இதை அறிந்த ஞானசம்பந்தர் அப்பரிடம், மிக பழமையான வேதங்களே வழிபட்ட இந்த தலம் தானாக கதவு திறந்து இறைவனை வழிபட திருப்பதிகம் ஒன்று பாடுமாறு கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட அப்பர் மிகுந்த ஆறாமையோடு 10 பதிகத்தை பாட கதவு தானாகவே திறந்து கொண்டது. உள்ளே சென்ற இருவரும் பக்தி பரவசத்துடன் திருமறை காட்டினரை வணங்கிவிட்டு வெளியே வந்த அப்பரும் ஞானசம்பந்தரும் இந்த கதவு இனி தானாக திறக்கவும் மூடவும் பதிகம் பாடுமாறு கேட்டுக்கொண்டார். சம்பந்தர் சதுரமறை என்ற ஒரு பதிகத்தை பாட கதவு தானாகவே மூடிக்கொண்டது. இறைவனின் இந்த கருணையை நினைத்து இருவருமே பரவசப்பட்டு போனார்கள். இந்த தலத்தின் அம்பாளின் பெயர் வேதநாயகி. தமிழில்
யாழை பதித்த மொழியால் என்றும், வடமொழியில் வீணாவாத விதுஷாவணி என்றும் அழைக்கப்படுகிறாள். அம்பிகையின் குரல் சரஸ்வதியின் வீணை நாதத்தை விட இனிமையாக இருந்ததால் அம்பிகைக்கு இந்த பெயர் அருளப்பட்டது என்று புராணம் கூறுகிறது. இந்த தலத்தோட நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் வழிபடுவோருக்கு பாவங்கள் விலகும், நாக தோஷமும் நீங்கும். இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, நர்மதை, காவேரி போன்ற புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று புராணம் கூறுகிறது. மேலும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்றும், யோகம், தானம், தவம் மற்றும் செய்த பலன்களை அடையலாம் என்றும் புராணம் கூறுகிறது. இந்த தீர்த்தத்தில் ஒருமுறை நீராடினால் ஆதிசேது கடல் தீர்த்தத்தில் 100 முறை நீராடியதற்கு சமம் என்றும் கூறுகிறார்கள். இந்த தலத்தில் வழிபட்டு பிரார்த்தனை செய்து திருமறை காடரை மனதார வேண்டினால் துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும், தொழில் விருத்தியாகும், வேலை வாய்ப்பு, உத்தியோக உயர்வு, பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், கடன் சுமை தீரும், எதிரிகள் ஒடுங்குவார்கள், உடல் நோய் பிணிகள் தீரும், திருமணம் கைகூடும், இரத்த பந்தம் ஒன்று சேரும் என்று புராண காலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த தலத்தினுடைய முக்கிய நேர்த்திக்கடன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுகிறார்கள், திருமணம் வரம் வேண்டுவோர் கல்யாண மாலை சாற்றுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலம் என்பதால் பல தோஷங்களும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அம்மனுக்கு புடவை சாத்துதலும், அபிஷேகம் செய்வதும், சந்தன காப்பு சாத்துதலும் இது பக்தர்களின் நேர்த்திக்கடன் ஆகும். மஞ்சள் பொடி, திரவிய பொடி, வாசனை தைலம், பால், தயிர், உபூதி, பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலும்பிச்சை, தேன், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகமும் செய்யலாம். ஏன், பக்தர்களுக்கு அன்னதானம் கூட செய்யலாம். அதோடு இல்லாமல் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகமும் செய்யலாம், நன்கொடையும் செய்யலாம், திருப்பணிக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவியும் கூட செய்யலாம். இந்த தலத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். தியாகேசர் சன்னதியில் உள்ள மரகத லிங்கத்திற்கு காலை மாலை இருவேளையும் பூஜை செய்யப்படுகிறது. இந்திரன் அளித்து முசுகுந்தன் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இது என்பது புராணம் கூறும் உண்மையாகும். இந்த தலத்தில் உள்ள வன்னி மரத்தில் ஒருபுறம் காய்கள் நீளமானதாகவும் முட்கள் உடையதாகவும் இருக்கிறது. மறுபுறம் பார்த்தால் காய்கள் உருண்டையாகவும் முட்கள் இல்லாமலும் இருக்கும் என்பது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் நவக்கிரகங்கள் சிவன் அம்பாலை காண ஒரே திசையில் இருக்கிறது என்று இதுவும் ஒரு சிறப்பு என கூறுகிறார்கள். சிவனின் தேவார பாடல் பெற்று சுமார் 274 சிவ ஆலயங்களில் இது 189வது தேவார திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் சுவாமி, அம்பாள், விநாயகர் மூவருக்குமே தனித்தனி கொடிமரங்கள் உள்ளது என்பது மிக மிக சிறப்பு. இந்த தலத்தோட திருவிழா என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோமா? மாசி மகம் பிரம்மோற்சவம், 29 நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும். அடைக்கப்பட்ட கதவு தானாக திறந்ததை கொண்டாடும் வகையில் திருவிழா நடப்பது மிக மிக சிறப்பு. இதில் மகா தீர்த்தம் என்று சாமிக்கு கடலுக்கு சென்று தீர்த்தமாடி வருவார்கள். அதுவும் மிக ஒரு சிறப்பான. மேலும் 73 கைலாச வாகனம் புறப்பாடு நடப்பதாக மேலும் பொறுத்த ஆடிப்பூரம் 10 நாட்கள் அம்மனுக்கு நடக்கும் பெரிய திருவிழா ஆகும். மேலும் விநாயகர் சதுர்த்தி, கந்தர் சஷ்டி ஆகியவை இந்த தலத்தோட முக்கிய விழாக்கள் ஆகும். மற்றபடி மாதாந்திர பிரதோஷம் மற்றும் தமிழர்களின் முக்கிய விழா தினங்களில் பொங்கல், தீபாவளி, கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை, சித்திரை திருநாள் மற்ற விசேஷ தினங்களில் அற்புதமான விசேஷங்கள் நடக்கும். பக்தர்கள் கூட்டமும் களை கட்டும் என்பது இது இயற்கையாகவே நடக்கும் விசேஷ தினங்கள். நேயர்களே, யாருக்கெல்லாம் துன்பமும் துயரமும் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் அதிகமாக இருக்கின்றதோ அது ஒரு வகையான வல்வினையின் எதிரொலி என்பதை புரிந்து கொண்டு பரிபூரண சரணாகதியும் பக்தியும் இயன்ற அளவு தர்மமும் தொண்டும் செய்து வந்தால் கட்டாயம் இறைவனின் அருளாசியோடு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதே மெய். அதனால்தான் ஆன்மீக ஆன்றோர்களும் சான்றோர்களும்
மனதை ஒப்படை இறைவசம், இறைவன் உனக்கு இலவசம் என்று போதித்துள்ளார்கள். இந்த தலத்தின் இறைவனுடைய திருப்பெயர் திருமறைக்காடர் வேதாரண்யேஸ்வரர் வேதவனநாதர். இறைவியாரின் திருப்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதநாயகி யாழினோ இனிய மொழியால், தலமரம் வன்னிமரம் புன்னை மரம். தீர்த்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேத தீர்த்தம், எதிரில் உள்ள கடல் மணிகர்ணிகை. இந்த தலத்தில் வந்து வழிபட்டோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர், வஜிஷ்டர், கௌதமர், விஸ்வாமுத்தரர், நாரதர், மாந்தாதா, முசுகுந்த சக்கரவர்த்தி, ஸ்ரீராமர், தேவார பாடல்கள் சுந்தரர், அப்பர், திருஞான சம்பந்தர் இவர்கள் பாடியுள்ளார்கள். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார். நெடுங்காலமாக மூடப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேவாரம் பாடி திறந்து வைத்ததாக புராணம் கூறுகிறது. தியாகாசர் சன்னதியில் உள்ள மரகத லிங்கத்திற்கு காலை மாலை இருவேளையும் பூஜைகள் செய்து வருகிறார்கள். இந்திரன் அளித்து முசுகுந்தன் பிரதிஷ்டை செய்த லிங்கம் என புராணம் கூறுகிறது. அகத்தியருக்கு திருமண காட்சி தந்த ஒரே தலம் இதுதான். இந்த தலம் சப்தவிட தலங்களில் ஒன்று என புராணம் கூறுகிறது. கோயில் திருவிளக்கை நன்கு எரியும் வகையில் தூண்டிய எலி மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கும்படி இறைவன் அருளிய திருத்தலம்தான் இந்த திருத்தலம். இந்த தலத்தில் வழிபடுவோருக்கு பாவங்கள் விலகும், நாகதோஷம் நீங்கும். இக்கோயிலுக்குள் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம். இந்து சமய வேதங்களான சதுர்வேதங்கள் என்று அழைக்கப்படும் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதங்கள் நான்கும் மனித உருவம் கொண்டு இந்த தலத்தில் இருக்கும் இறைவனை பூசை செய்து வந்தன. கலியுகம் தொடங்கும் போன் தருவாயில் சிவபெருமான் பூமியில் இருப்பது அவருக்கு உகந்தது அல்ல என்று எண்ணிய வேதங்கள் அவரிடம் கைலாயம் சொல்லுமாறு கூறினார்கள். இந்த தலத்தின் கதவினையும் அடைத்துவிட்டு சென்றார்கள். நெடுங்காலமாக மூடப்பட்டிருந்த கதவு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்து தேவாரம் பாடி திறந்து வைத்ததாக புராணம் கூறுகிறது. ஒருமுறை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருமறை காட்டிற்கு வருகை புரிந்தார்கள். ஊர் மக்கள் யாவரும் சிறிய திட்டி வாசல் வழியாக கோயிலின் உள்ளே செல்வதையும் கோயிலின் முன்கதவுகள் மூடியிருப்பதையும் பார்த்து விபரம் கேட்டார்கள். வேதங்கள் பூஜித்து மூடிவிட்டு போயிருந்த கதவுகளை பதிகம்பாடி திருநாவுக்கரசர் திறக்கவும் திருஞான சம்பந்தர் பதிகம்பாடி திறந்த கதவை மூடவும் செய்த அற்புதம் நிகழ்ந்த தலம்தான் இந்த திருமறைக்காடு. அப்பரும் சம்பந்தரும் பதிகம்பாடி மூடிய கதவை திறக்கவும் மூடவும் செய்த நிகழ்ச்சி இந்த தலத்தில் பிரம்மோத்சவ விழாவாக மாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த தலத்தில் தான் திருஞான சம்பந்தர் கோளரு பதிகம்பாடி அருளினார். பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்க்கரசி பாண்டிய நாடு வர வேண்டும் என்று சம்பந்தருக்கு அழைப்பு விட்டார். மதுரை செல்வதற்கு முன் திருமறை காட்டில் தங்கியிருந்த திருநாவுக்கரசரிடம் கூறிவிட்டு போக வந்தார். மதுரையில் உள்ள சமணர்கள் கொடுந்தொழில் செய்பவர்கள் என்றும் தற்போது நாளும் கோலும் நன்றாக இல்லை என்று சொல்லி சம்பந்தர் மதுரை செல்ல வேண்டாம் என்று அறிவுரை கூறினார்கள். அதற்கு சம்பந்தர் சிவபெருமானை வழிபடும் அடியார்களுக்கும் நாளும் கோலும் நன்மையே செய்யும் என்றும் இடர் செய்யாது என்றும் கூறி திருப்பதிகம் பாடி அருளினார். இந்த தலத்தின் அம்பாள் பெயர் வேதநாயகி எனவும் தமிழில் யாழை பழிந்த மொழியால் என்றும் வடமொழியில் வீணாவாத விதூஷணி எனவும் வழங்கப்படுகிறது. அம்பிகையின் குரல் சரஸ்வதியின் வீணை நாதத்தை விட இனிமையாக இருந்ததால் அம்பிகைக்கு இங்கே இப்பெயர் வந்தது. இதன் நினைவாக சரஸ்வதி இந்த தலத்தில் வீணை இல்லாமல் தவக்கோலத்தில் சுவடியை கை கொண்டு இருப்பதை காணலாம். இந்த தலத்தின் பரிவார தேவதையான துர்க்கை தென் திசை நோக்கியுள்ளாள். திருப்பங்கி வடிவில் நின்ற கோலத்தில் முறுவல் காட்டி எழுந்த அருள் தெய்வம் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்யவும்
திருமறைக்காடு என்று தமிழிலும் வேத ஆரண்யம் என்று வடமொழியிலும் வழங்கப்பெறும் மிக பழமை வாய்ந்த சிவத்தலம் ஆகும். இந்த கோவிலில் இரண்டு பிரகாரங்களும் இரண்டு ஸ்தல விருட்சங்களும் உள்ளன. முதல் பிரகாரத்தில் மணிகணிகை தீர்த்தம், விஸ்வாமுத்தர தீர்த்தம், விக்னேஸ்வர தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம் ஆகியவை உள்ளன. மேலும் திருக்கோடி தீர்த்தமும் உள்ளது. இதிலிருந்து தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நீரெடுத்து உபயோகப்படுத்தப்படுகிறது. வேதாரண்யம் ஊரில் உள்ள எல்லா கிணற்று நீரும் உப்பு கரிக்க ஆலயத்தின் உள்ளே இருக்கும் கிணற்று நீர் மட்டும் நல்ல சுவையுடன் இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஆகும். கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவேரி போன்ற புண்ணிய நதிகள் மணிக்கர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி தாங்கள் பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம். கோவிலில் நேரெதிரே கிழக்கே கடல் உள்ளது. இதை வேத தீர்த்தம், சந்நிதி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் அதிகாலை நீராடி பின் ஊருக்கு தெற்கே உள்ள கோடியக்கரையில் உள்ள ஆதிசேது என்னும் கடல் தீர்த்தத்தில் நீராடினால் 100 முறை சேதுவில் நீராடுவதற்கு சமமாம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாத மகாலய அமாவாசை நாட்களில் கோடியக்கரை ஆதிசேது வேதாரண்ய சன்னதி கடலில் நீராடி பின் மணிகர்ணிகையில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்து மணமக்களாக எழுந்தருவில் உள்ள இறைவன் இறைவியை இவ்வூரில் வழிபடுவது மிகவும் புண்ணியமான ஒன்றாக விசேஷமாக கருதப்படுகிறது. தீர்த்தத்தில் நீராடி தூய்மையான மனதுடன் இறைவனை வழிபட்டால் முன்வினை பாவங்கள் செய்வினையாவும் அகன்றுவிடும் என்பது தொன்று தொற்று வரும் நம்பிக்கை. பிரம்மகத்தி போன்ற பாவங்கள் நீங்கும். பல ஆண்டுகள் யோகம், தானம், தவம் செய்த பலன்களையும் அடையலாம். தேவாரத்தின் 7 திருமுறைகளிலும் பதிகம் பெற்ற சிறப்பான தலம் என்ற பெருமையை உடைய வேதாரண்யம் என்றும் திருமறைக்காடு என்றும் அறியப்படும். இங்குள்ள தியாகராஜர் மூர்த்தமும் மிகவும் விசேஷமானதாகவும் கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. இறைவன் இறைவி ஆகிய இருவர் சன்னதியும் கிழக்கை நோக்கி அமைந்து இருக்கின்றன. துர்க்கையும் தென் திசை நோக்கி திருபங்கு வடிவில் நின்ற கோலத்தில் புன்முறுவல் காட்டி எழுந்து அருள் உள்ளார். சிறப்பான சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தெய்வம் அகத்தியன் பள்ளியில் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டி அருளிய இறைவன் திருமறைக்காடு தலத்திலும் காட்டி அருள் கொடுத்து உள்ளார். அகத்தியன் பள்ளியை போன்றே திருமறைக்காட்டிலும் கருவறையில் சிவலிங்கத்தின் பின்புறம் சிவன் பார்வதி கல்யாண கோலமும் அமைந்திருக்கிறது. ராமர் பூஜித்த ராமநாதர் சன்னதியும் இவ்வாலயத்தில் உள்ளது. ராமர் ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை விநாயகர் விரட்டி அடித்ததால் இந்த தலத்தில் உள்ள விநாயகர் வீரகத்தி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வீரகத்தி விநாயகர் ஒரு காலை தூக்கிய நிலையில் காட்சி தருகிறார். இவரின் சன்னதி கோயிலின் மேற்கு வெளிப்பிரகாரத்தில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. இந்த சன்னதிக்கு கொடிமரமும் உள்ளது. இதற்கு அருகில் மேலக்குமரன் சன்னதியும் உள்ளது. இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மேலக்குமரர் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றவர் என்றும் இக்கோயிலில் நவகிரகங்கள் ஒரே திசையை நோக்கி நேர்கோட்டில் காட்சியளிக்கின்றன. இந்த தலத்தில் பிரம்மா பூஜை செய்து தனது சிருஷ்டி தொழிலை செய்யலானார். விஸ்வாமுத்திர முனிவர் பிரம்மரிஷி ஆக வேண்டும் என்ற தனது ஆவலை சிவபெருமானை இத்தலத்தில் பூஜித்து நிறைவேற்றி கொண்டார். அகத்தியர், விஸ்வாமுத்திரர் தவிர கௌதமர், வசிஷ்டர் ஆகிய முனிவர்களும் இந்த தலத்து மறைக்காட்டுநாதரை வழிபட்டு உள்ளனர். இந்த காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அகரம் மற்றும் சத்யா. நன்றி.